வெல்கம் பேக். இது மொட்டை மாடி சமையல். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல இருக்கோம். அரக்கோணத்துல வந்து ஏரிக்கு பக்கத்துல தாங்க இருக்கோம். ஏரியில என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தூண்டில வச்சு பெரிய பெரிய மீன் பிடிக்கலான்னு இருக்கோம். இந்த ஏரியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து பயங்கர பெருசு பெருசா மீன் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நிறைய பேர் ஒரு 20-25 பேர் பிடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு நிறைய இருக்கு மீன். கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கு. நீ பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சமைக்கலான் இருக்கோம். என்ன ராசி இல்லையா என்னன்னு தெரியல. எங்கையால ஒரு மீன் கூட மாட்ட மாட்டுது. ஒன்னு ட்ரை பண்ணி பாப்போம். அதனாலதான் அண்ணன் இந்த துண்டில கொடுத்தானா. நீங்க போடுங்க எல்லாரும் பாருங்க. பெரிய மீனா மாட்டிருக்கீங்க. மீன் பா வந்த அரை மணி நேரத்துல பாருங்க. எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்கட்டு இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. பெருசு பெருசா இருக்கு. டே ஒரு மீன் கையில வச்சிருக்காங்க பாருங்க அண்ணன். நல்லா பெரிய பெரிய மீன் ஒரு 5 பேர் வந்து வரிசையில நிக்கிறோம். தூண்டி வச்சுட்டு நாங்க வந்து போட்டி போட்டு மீன் பிடிக்க போறோம். யார் முதல்ல மீன் பிடிக்கிறாங்கன்னு பாக்க போறோம். பாருங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். ஆனால் இங்க வந்து இப்ப மீன் பிடிக்கிறோம். வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி மொட்டை மாடி சமையல் வில்லேஜ் புதுசா பாரு. இப்ப யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். 1, 2, 3. மாட்டிச்சானா குறுக்க போட்டு மீனை கழிச்சு விட்டு இழுத்துற கூடாது. மீனா எனக்கு மாட்டு இதுல போட்டுறோம். மொத்த மீன் நம்ம தான் பிடிச்சிருக்கோம். போட்டியில வின் பண்ணது நம்ம தான் பாருங்க. போட்டியில வின் பண்ணது ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா எனக்கு வர தரணும். நாங்களும் பிடிப்போம்ல. மீன் எங்க பாருங்க. இங்க பாருங்க மீனை பாருங்க. நாங்களும் பிடிச்சிட்டோம்ல. அப்புறம்டா போட்டில நாங்களும் உண்டு. போட்டில எங்க பாருங்க. பெரிய மீன் எங்க இருந்தா அப்படியே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மீன் எங்க இருந்தா இங்க இருங்க. அப்படியே இருந்தா கூட எங்க இருந்தா பெரிய மீன். அதெல்லாம் அதெல்லாம் கணக்கடைய. ஃபர்ஸ்ட் மீன் எங்க நான் பிடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். இங்க யாரு சரியான மீனுங்க. வேட்டை மீன் வேட்டை பயங்கரமான வேட்டையா இருக்குது. நான் உண்மையா சொல்றேன். அவங்க வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா மீன் இந்த மீன் பிடிச்சிருந்தாங்க. அண்ணா இது மாதிரி மீன் பிடிச்சி போட்டீங்களே நீங்களே கொத்தான போட்டீங்க அப்படின்னு கேட்டா. லே தம்பி அதெல்லாம் உண்மையா பிடிச்சாரா நீ வேணா வாடா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. நம்பவே இல்லை. இங்க வரப்ப கூட நாங்க வந்து நம்பவே இல்லை. அதுவும் உண்மையா நடந்ததுங்க இது. ஏன்னா வந்து மண்புழு கொத்து வேற போட்டேன்னு சொன்னாங்களா. சுத்தமா நம்ப முடியல. இந்த மீன் எப்பறம் மண்புழுல கொத்து போட்டா மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மீன் வந்து நிறைய இருக்கு போல இருக்கு. போட்ட போட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாருங்க மீன் வாட்ட போது நினைக்கிறேன் அண்ணனுக்கு மூணாவது இடமா தங்கிச்சு.
பாத்து பாருங்க நண்பர்களே, நம்ம கிராமத்துல ஏரியில எப்படி மீன் மாட்டுதுன்னு பாத்தீங்களா? சின்ன மீன் எல்லாம் தூக்கி தூப்பே மாட்டுதுன்னு மீன் அப்படியே கொச்ச கொச்சன் இருக்கும் போல இருக்கு, போட போட மாட்டிக்கிட்டே இருக்கு. என்ன கொத்துச்சு மீனை காணும். வாங்க மக்களே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியில வந்து மீன் பிடிக்க வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க மீன் பிடிச்சு போட்டிருப்போம், தம்பி வந்து அது ஃபேக்கு, நீங்க பிடிச்சு வந்து மீன் கோத்து போட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. கேட்டதுனால அவரே நேரில் கூப்பிட்டு வந்து நாங்களே லைவா வந்து புழு கொத்து போட்டு பிடிக்கிற மீன். ஒவ்வொரு மீன் ஒரு செகண்ட்லேயே மாட்டுருங்க. தம்பி சொல்லுங்க, உண்மையில வந்து நான் வந்து அண்ணன் கேட்டேன், இது மாதிரி என்ன மாதிரி கோத்து போறீங்க, இந்த மீன்ல புள்ள தூண்டில மாட்டோம், கோத்துனால நீங்க போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். புள்ளா இல்ல, நம்ம ஏரியில மீன் மாட்டு, ஏரியில மீன் மாட்டின தம்பி வாடா சொல்லி கூட்டு வந்தார் அண்ணன். உண்மையை சொல்றேன், அங்க பாருங்க நானும் எக்கத்தக்க மீன் பிடிச்சிட்டு அங்க போட போட மாட்டிக்கிட்டே இருக்குது. மீன் அந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு, உண்மையே வந்து நம்பவே இல்லை. ஆனா இப்ப கண்டிப்பா வந்து நம்புறேன் நானு, மீன் மாட்டோம் தூண்டில மாட்டுன்றது. நான் போட போறேன் பாருங்க, போட போறேன் சீக்கிரம் வா மாட்டு சுப்புக்கு முன்னாடி. நினைக்கிறேன் பெரிய மீனா பிடிச்சிருக்கீங்க போல, வித்தியாசமா அது நல்லா கோல்டு கலர்ல இருந்துச்சு. இது நல்லா எம்டியா இருக்கு கலர்ல. என்ன வந்து ரோஸ் கலர் இருக்கு. இதுக்கு என்ன மீன்? இது ரோஸ் செல்பி. ரோஸ் செல்பியா? செல்பி இல்ல, சிலேபி. சிலேபி ஜிலேபி. என்ன ரக ஜிலேபின்னு தெரியல. அது வந்து வர்ணஜாலா, அது பேரு வர்ணஜாலா. அந்த கலர் வந்து வேற லெவல்ல இருக்கு பேரு. வர்ணஜாலா பல வர்ண மீன், பஞ்சவர்ண மீன். பஞ்சவர்ண மீன். நம்ம ப்ரோ வந்து பயங்கர டேலண்டான பர்சன். முள்ள இல்லாம மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. நாக்கு பூச்சி இல்லாம மீன் பிடிச்சு பாத்துருப்பீங்க. மீன் தூண்டி முள்ள இல்லாம மீன் பிடிச்சிட்டேன். எங்க ப்ரோ அத்தனை போயிட்டு? அடுத்து போயிட்டேன். நான் கூட வந்து முள்ள இல்லாம மீன் பிடிக்க ட்ரை பண்றீங்க. இல்ல போட்டேன், வெயிட் அதிகமா இருக்குதுல. சின்ன முள்ள போட்டேன், அவங்க பெரிய முள்ள வச்சிருக்கிறேன். கூட கூட மாட்டேறாங்க. புதுசா ட்ரை பண்ணல நினைச்சிட்டு அங்க இருந்து பாத்துட்டு வரேன். அசிங்க படிச்சு போட்டாங்க. எப்படி மாட்டுது? வள போட்ட மாட்டாதா? மாட்டிக்கிச்சீங்க. உங்க வீட்டு குளத்துல மீன் போட்டா மாட்டாதே, அடுத்த வீட்டுல போய் தேடி பாருங்க. பாருங்க ப்ரோ, எத்தனை வாட்டி போட்டான் முள்ள அசட்டு போயிடுச்சு. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் புடிச்சிட்டோம். நம்ம கூட வந்தாங்க எல்லாரும், ஒண்ணும் மீன் பிடிக்கல, நான் மட்டும்தான் மீன் பிடிச்சேன். இந்த பாருங்க, இது வந்து வவால் மீன். இதுலயே இந்த இந்த மீன்லயே ஸ்பெஷல் மீன் என்னன்னா, இது பைலட்டா? இது எங்க ஊர்ல சிலேபின்னு சொல்லுவோம் ஐயா, சிலேபி. இந்த அன்னக்குடியில இருக்க மீன் ஃபுல்லா பாலான பிடிச்ச சொல்லணும்னு எனக்கு ஆசைதான் இருக்கு. ஆனா இவங்க பிடிக்கல. இவங்க பிடிச்ச பாத்தீங்கன்னா ஒரு மூணு மீன் தான் பிடிச்சாங்க. எல்லாம் சேர்ந்து பிடிச்சதான் இந்த அன்னக்குட மீன். பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் பிடிச்சதுங்க. என்ன பிடிச்சிட்டா இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க போது அங்க ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க. அப்படியே போட போட மாட்டிக்கிட்டே இருக்கேன். அள்ளிக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து கேஜிஎஃப்ல தங்க தோண்டி இருக்கா மாதிரி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போயிட்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டா போட்டு கும்பலா போட்டு சமைச்சிடலான் இருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுப்பு பாருங்க, ஒரு மீன் பிடிச்சு வச்சிருக்கான். இது வந்து சுப்பு, எத்தனை மீன் இது உனக்கு? ஏழாவது மீன். ஏழாவது மீனா? சட்டிலே ஒரு 20 மீன் தான் இருக்கும். நீ மட்டும் நான் தான் மீனே பிடிச்சது. நான் சொல்றேன், அப்புறம் நான் ஒரு மீன் பிடிச்சனாது. அது ஒரு மீன் தான் பாருங்க. இதான் சுப்பு பிடிச்ச மீன். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. பேசிட்டு இருக்க போதே மீன் அழுறாங்க. இருக்க போதே மீன் அழுறாங்க பாருங்க. இதுதான் கலர் பைலட் பைலட் மீன்.
பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு. எல்லாம் கடைசில பார்த்தா வீடியோ நாங்க பார்த்துட்டு வந்து என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி நீங்க வாங்கிதானே பிடிச்சி போட்டீங்க அப்படின்னு சொன்னோம். கடைசில பார்த்தா ஏரியை அழைச்சிருந்து காட்டினாங்க, இந்த ஏரி தான் போயிருக்குன்னாங்க. மீன் துள்ளுறதே தெரியல, என்னன்னா இந்தலையா பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டோம். நீ பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிலாம் ரெடி பண்ணி கொடுத்து போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மீன் மாட்டுச்சுங்க. ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 மீன் கிட்ட பிடிச்சிருப்போம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் வந்து அவங்க கையில் சமைத்தரான்ருக்காங்க. அவங்க ஒரு டிஷ் போல செஞ்சு தரான்ருக்காங்க. இப்போ வந்து சமைத்தந்தோடனே அப்படியே வந்து சாப்பிட்டு அழகாக பட்டு தூங்கலான்ட்ருக்கோம். போயிட்டு வரோம். பிடிச்ச மீன் அண்ணன் இப்போ வெட்டி க்ளீன் பண்ண போகிறாங்க பாருங்க. அது கேரியில் பிடிச்ச மீனுங்க. செதில் நிறைய இருக்குமா கம்மியா இருக்குமா? இல்ல நிறைய இருக்குமா? சின்ன சின்னதா இருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. பெரிய மீனா பெருசு பெருசா செதில் இருக்கும். என்ன குட்டி குட்டியா இருக்கு இந்த மீனோட இது. அப்படி இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்பா மீன். நல்ல பெரிய முள்ள இருக்கும் மக்களே. இதை பார்த்தீங்கன்னா ஒரே சென்டர் முள்ளு தாங்க இருக்கும். சென்ட்ரல் முள்ளு மட்டும்தான் நம்ம வஞ்சிர மீனுக்கு இருக்குங்கள. அந்த மாதிரி தான் இருக்கும் முள்ளு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க நம்ம மக்கள். ஒரு வழியா பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், மிளகு சீரகம், மல்லித்தூள் சுப்பு போடுங்க. போடுங்க, வாசனையா இருக்கணும் மல்லித்தூள் சேர்க்கும் போது. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சுவை தரும் தூள் உப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டவனதான் அந்த ஸ்மெல் வருது. இஞ்சி பூண்டுக்கும் அந்த சோம்பு ஜீரக பொடிக்கும் தான் அந்த ஸ்மெல் தூக்குது. சைடுல கேப்ல எல்லாம் தடை நல்லா தடவை. என்ன மஞ்சளா தேய்க்கிற பாருங்க.
இந்த மீன் பாத்தீங்கன்னா மசாலாம் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம். சூப்பர்ண்ணா. ஒரு half an hour நல்லா ஊறிச்சேன்னா அது வரை வெயிட் பண்ணுமாண்ணா. ஆமாப்பா அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்பயே வாசனை நல்லா இருக்கு பொரிச்சிடலாம். கண்டிப்பா ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க தம்பி. சரிங்கண்ணா உங்களுக்கு சூப்பரா வந்து பொரிச்சு கொடுக்குறோம். சரிங்கண்ணா. நம்மளே கல்லு காஞ்சிச்சு இப்ப எண்ணெய சேர்த்துப்போம். ஓகே தம்பி. எண்ணெய் சூடாயிடுச்சு மசாலா தடவை மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீனை பாருங்க ஒவ்வொரு மீன் ரொம்ப பெருசு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் இவ்வளோ பெரிய மீன் நாங்கள் பிடிச்சதே இல்லை. அதுவும் வவ்வால் மீன் பிடிச்சிருக்கோம். வவ்வால் மீன் கறி அதை பார்க்கும்போது ஏறுது வெறி. என்ன பாய் செம்ம வாசனை இருக்கு. சரியான வாசனை சச்சாந்திர வாசனை. ஒண்ணும் முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. சாப்பிடுறவங்க மட்டும்தான் அந்த சுவையை உணர முடியும். என்ன தம்பிங்களா வேற லெவல்ண்ணா. அது வந்து மீன் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிருக்கு. நம்மளே பிடிச்ச மீனுங்கனால அப்படியே இன்னும் டேஸ்ட் கூடலா இருக்கு. ஜிலேபி ஜிலேபி மீன் ஜிலேபி சரியான சூடு வேற. இங்க பாருங்க மீன் பாத்தீங்கன்னா வேற லெவல் அடி வெறித்தனமா இருக்குங்க. செம்மையா இருக்கு. அந்த மசாலாவோட சேர்த்து அவ்வளவு அருமையா இருங்க. அது ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீன் வேற. நல்லா மசாலா தான் போட்டு முழு மீனை போட்டு தோசைகளை பொரிச்சோம். அவ்வளவு அருமையா இருங்க டேஸ்ட். மறக்காம நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி மொட்டை மாடி சமையல் எப்படி இருக்கு? நம்ம வறுத்து கொடுத்த மீன் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்களே. அது ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு வர தந்தீங்களா? ஐயோ அது தூண்டிலாம் போட்டு பிடிச்சலாம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நாங்க அது நீங்க போட்ட மசாலா அந்த எண்ணெய் போட்டு செஞ்சலாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம டேஸ்ட். நீங்க சாப்பிடுங்க. நான் கேமரா இந்த வீடியோ போட்டிருக்கோம். மீன் பிடிச்சது நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க ஃபேக்கா தான் பிடிச்சிட்டு வந்து தூண்டில கோத்து பிடிக்கிறீங்க அப்படின்னு. நானே உங்கள்ட்ட காலையில அதான் கேட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மொட்டமொழி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நம்ம அண்ணனோட சேனலான வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணனோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதையும் பாருங்க. பை.